அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஸ்ராஃப் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரேஷன் அரிசியில் வருஷத்துக்கும் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு சூப்பரான 5 டிப்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசியில் நெல் டஸ்ட்லாம் இருக்கும். இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போ வந்து அரிசி வாங்கினாலும் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதே மாதிரி நிழலான இடத்துல வந்து அரிசியை போட்டு நல்லா உலர்த்தி காய வச்சிடணும். நம்ம அந்த அரிசியில் இருக்கிற டஸ்ட்டுனாலேயே வந்து நம்மளுக்கு இந்த பூச்சி வண்டுலாம் வந்து வரும். ஸோ இதே மாதிரி நம்ம நிழலில் வந்து காய வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பூச்சி வண்டுமே வந்து வராது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வெயிலில் வந்து காய வைக்காதீங்க, நிழலில் தான் வந்து காய வைக்கணும். நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா அரிசி வந்து நல்லா வந்து காஞ்சிரும். அதனால் நீங்கள் சாதம் வடிக்கக்குள்ளே அரிசி வந்து நல்லா வந்து குழஞ்சிரும். நீங்கள் இட்லி மாவுக்கு வந்து அரைச்சாலும் வந்து மாவு வந்து நல்லா பிசுபிசுப்பாகிடும். ஸோ அதனால் இதே மாதிரி நிழலே உலர்த்தி வைங்க. இப்போ பாருங்கள் வண்டுலாம் பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஸோ இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே வந்து புழு பூச்சி எதுவுமே வந்து வராது. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ்க்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து இதே மாதிரி சில்வர் பாத்திரத்துலேயோ ஏதாச்சும் ஒரு ட்ரம்லேயோ போட்டு தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நீங்கள் பிளாஸ்டிக் பாத்திரத்தெல்லாம் நீங்கள் வந்து போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டு வந்து இருக்கும் தான் போகாது. இது அதே மாதிரி இந்த சில்வர் பாத்திரம் வந்து எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு 10 நிமிஷமாச்சும் நல்லா வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அரிசியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்குள்ளே அரிசி வந்து கெட்டும் போகாது, வண்டும் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வைக்காது. ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ட்ரம் வச்சுக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து காஞ்ச மிளகாய். நல்லா வந்து அந்த காம்போட எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவையும் வந்து நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து கெடாமல் இருக்கும். நீங்கள் வந்து காய வைக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பூசணம் பூத்து உங்களுக்கு அரிசியும் வந்து வீணாயிடும். இதே மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டு அரிசியும் கொட்டி இதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வருஷமே ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து வண்டோ பூச்சியோ வந்து எதுவுமே வந்து வராது. இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் இப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம செகண்ட் டிப்ஸ்க்கு வந்து போகலாம். அதே போல் அரிசியை வச்சுக்கிட்டு இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரியாணி இலை பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. இதோட வாசத்துக்கு வந்து வண்டோ பூச்சியோ வந்து வரவே வராது. ஸோ அதனால் வந்து இதை நல்லா வந்து கிள்ளி இதே மாதிரி அரிசி வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி இலையை போட்டுட்டு அதுக்கு மேலே அரிசி அதுக்கு மேலே இந்த இலை அதுக்கு மேலே அரிசி அப்படி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டும் பூச்சும் புழு எதுவுமே வந்து வராது. உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் அரிசியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம 3வது டிப்ஸ்க்கு போகலாம். பாருங்கள் கிராம்பு. இதையும் வந்து நம்ம வந்து அதே மாதிரி அரிசியில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு வச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து இந்த வாசனையில் வந்து உங்களுக்கு வண்டு வந்து வராது. இதே மாதிரி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாசனைக்கும் வந்து உங்களுக்கு வண்டோ பூச்சோ வந்து எதுவுமே வராது. இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். அடுத்ததான் 4வது டிப்ஸ் பார்க்கலாம். வேப்பிலை எல்லாருக்குமே தெரியும். இந்த வேப்பிலையை வந்து உதிரியாக போட்டுறாதீங்க. இதே மாதிரி காம்போட அதே மாதிரி நல்லா வந்து நிழலில் வந்து உலர்த்தி வந்து இது வந்து வைங்க. அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டு வந்துடும். நீங்கள் வந்து இது வந்து காய வச்சு போடுற தொட்டி அதோட கசப்புத்தன்மையினால் உங்களுக்கு வந்து வண்டும் வராது பூச்சியும் வராது. அதே மாதிரி அரிசியும் வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. நம்ம வந்து அப்படியே வச்சோன்னா வந்து அந்த ஈரமான வாடையில் வந்து அரிசி வந்து கெட்டுரும். இதே மாதிரி நீங்கள் நிழலில் வந்து உலர்த்தி வந்து காய வைங்க. இப்போ வாங்க 5th டிப்ஸுக்கு போகலாம். பாருங்கள் கல் உப்பு. இது ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு டிப்ஸு. இந்த கல் உப்பு வந்து நம்ம வச்சுருக்கிற அரிசியில் வந்து இதே மாதிரி நல்லா பரப்பி போட்டு விட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம கலந்து விடுற தொட்டி இதனாலேயும் நம்மளுக்கு அரிசியில் வந்து வண்டுவோ புழுவோ பூச்சோ எறும்போ எதுவுமே வந்து இருக்காது. அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவுமே வராது. இதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து அரிசி வந்து கழுவக்குள்ளே நம்ம வந்து உப்பு வந்து அது தண்ணியில் வந்து எல்லாமே வந்துடும்.
ஸோ அதனால் நீங்கள் நல்லாவே வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஸோ இதான் இந்த டிப்ஸு தாங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.